அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். ஸோ புள்ளியியல் மேல்நிலை முதலாம் ஆண்டு அத்தியாயம் 4 பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ விளக்கப்படங்கள் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து வரைபடங்கள் இருக்குது. வரைபடங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு முன்னாடியே திரும்ப நோக்கப்படுத்தின என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரவல் செவ்வகப்படம், அடுத்து வந்து ஃப்ரீக்குவென்சி பாலிகன்னு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவென்சி கர்வ் பார்க்க போகிறோம், அடுத்து வந்து ஓஜிவ்ஸ் அதாவது ஓகிவ்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம், நிறைய விஷயங்களில் பயன்படுத்துகிறோம். இதை நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறோங்கிறது கூட உங்கள் ஒரு நீங்கள் டேட்டாவாக கலெக்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிறைய தெளிவு கிடைக்கும். சரி சார், வேறு எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்குதா பரவல் செவ்வகப்படத்துக்கு? பரவல் செவ்வகப்படத்துக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு இடைவெளி கரெக்டாக இருக்கணும். இப்போ 0 to 20, அடுத்து என்ன இருக்கணும், 20 to 40, அந்த பிரிவு இடைவெளி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பரவல் செவ்வகப்படம் வந்து உங்களுக்கான கரெக்டான வேல்யூவை, கரெக்டான படம், அதாவது படம் வந்து தெளிவாக வரும். இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைனா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து சரியான ஒரு விளக்கப்படத்தை கொடுக்காது, வரைபடத்தை கொடுக்காது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸில் கணக்கில் போட்டிருப்போம். பிரிவு வந்து மாறி மாறி இருக்குன்னா நீங்கள் பிரிவை என்ன பண்ணுவீங்க, கரெக்டான விகிதத்தில் பிரிப்பீங்க, அதை நீங்கள் மாற்றுவீங்க, அதாவது 0.5 கூட்டி 0.5 கழிப்பீங்க, அதெல்லாம் செய்வீங்க. அதே தான் இங்கேயும் பரவல் செவ்வகப்படத்துக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் தரவர்களுக்கு பரவல் செவ்வகப்படம் வரைய, அதாவது ஏஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு குரூப்டில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்குவென்சியும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எச்சை வந்து நீங்கள் வந்து பிரிவு இடைவெளியாக வச்சுக்கோங்க, அதாவது ஏஜ் வயது. வயது எப்படின்னா 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100. ஃப்ரீக்குவென்சியை வந்து, அதாவது நிகழ்வெண்ணை வந்து நீங்கள் என்ன பண்ணால், அலைவெண்ணை வந்து வந்து ஒய்எச்சில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருக்கப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, நிலை குத்து படம் வரைஞ்சிங்களே அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இங்கே இடைவெளி விடாதீங்க, ஒன்றுக்கொன்று இணைந்தவாறு இருக்க வேண்டும். அப்படி இணைந்தவாறு இருந்தால் தான் அது செவ்வக பரவல் பட்டகம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வரைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 20 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, 10 பேர் இருக்கிறாங்க. 0 to 20 வயதுக்குள்ளே 10 பேரும், அடுத்து 20 to 40 வயதுக்குள்ளே 45 பேரும். ஸோ இருக்கிறத நீங்கள் அப்படியே ஒன்று இணைச்சி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டப்பட்ட படம் கிடைக்கும். உங்களுக்கு இது உங்களுக்கு நிலை குத்து படம் வரைய உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, 0 to 20 10 பேர், 20 to 40 45 பேர், 40 to 60 வந்து பார்த்தீங்கன்னா 36 பேர், 60 to 80 பார்த்தீங்கன்னா 28 பேர், 80 to 100 பார்த்தீங்கன்னா 5 பேர். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பரவல் பட்டகம் கிடச்சிருச்சு, செவ்வக பரவல் பட்டகம் கிடச்சிருச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. ஸோ சரி சார், இது எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னா, இது அந்த எப்படி பரவி இருக்கு, எப்படி பரவி இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வக பரவல் பட்டகங்கிறது நம்மளுக்கு எதுக்குன்னா, பட்டைகள் ஒன்றொன்று இணைஞ்சிருக்குன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். பட்டைகள் ஒன்றொன்று இணைஞ்சிருக்கணும், எவ்வாறு பரவி இருக்குது, நிகழ்வெண் வந்து இந்த வயசில் இந்த ஏரியாவுக்குள்ளே எப்படி பரவி கிடக்குறாங்க, அதாவது 0 to 60 வயசுக்குள்ளே, அதாவது 80 to 100 வயசுக்குள்ளே இந்த என்ன எப்படி எப்படியான மக்கள் வந்து இந்த இடத்துல பரவி கிடக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம ஹிஸ்டோகிராமை பயன்படுத்துகிறோம். ஸோ அதன் மூலம் ஒரு படம் வரைஞ்சிட்டோம். இப்போ சரி சார், நம்ம ஹிஸ்டோகிராம் வரைஞ்சாச்சு சார், ஹிஸ்டோகிராமுக்கு அப்புறம் நம்ம ஹிஸ்டோகிராமையே நம்ம வந்து மையப்புள்ளியை வந்து ரெண்டு வகையாக இணைக்க போகிறோம். இப்போ ஹிஸ்டோகிராம் நீங்கள் வரையிறீங்க, ஹிஸ்டோகிராமோட முக்கியமான விஷயம், செவ்வக பரவல் பட்டத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலை குத்துப்படம் ஒன்றை ஒன்று இணைஞ்சிருக்குன்னு சொல்லியாச்சு. ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கிறப்ப ஒவ்வொரு நிலை குத்துப்படத்தோட மையத்தை சூஸ் பண்ணி அதை கோட்டு துண்டுகளாக இணைச்சிங்கன்னா அது வந்து ஃப்ரீக்குவென்சி பாலிகன், அதாவது கோட்டு துண்டுகள் மூலம் இணைத்தால் அது ஃப்ரீக்குவென்சி பாலிகன். அதே வந்து சா கை, அதாவது கோடே போடாமல் நம்ம அப்படியே வளைஞ்ச மாதிரி கர்வ் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா ஃப்ரீக்குவென்சி கர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிகழ்வு இந்த வயதுடைய மனிதர்கள், அதாவது இந்த மாதிரி ஏரியாவில் எப்படி பரவி கிடக்கிறாங்கன்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வன் பன்முக வரைபடம், அதாவது ஃப்ரீக்குவென்சி பாலிகன்னா என்னங்கிறத பார்ப்போம். பரவல் செவ்வகப்படம் வரைந்த பின்னர் நிகழ்வன் பன்முக வரைபடம் வரைய வேண்டும். எப்போதுமே பரவல் செவ்வகப்படம் வரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எதை வரையணும், பாலிகன்னா வரையணும். பாலிகன்னா என்ன சார், பாலிகன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்க, ஒரு கர்வ் ரெக்டாங்கிள். ஏன் ரெக்டாங்கிள்னு சொல்கிறீங்க, ஏன் ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம், ரெக்டாங்கிள் சொல்கிறதுக்கு என்ன விஷயம், என்ன அந்த காரணம் இருக்குது, நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. ஸ்கொயர்னு எதுக்கு சொல்கிறோன்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி குவாடிலேட்டர்ஸை நிறையா பிரிக்கலாம், குவாடிலேட்டர் அதாவது நாற்கரத்தை பல வகையாக நம்ம பிரிச்சிடலாம். ஆனால் பாலிகன்னுங்கிறது பாம்பு குத்து உங்களுக்கு ஒரு பாலிகன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உயரமாக, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் உயரமாக, அப்புறம் திடீர்னு மேலே போவோம், அப்புறம் கொஞ்சம் இறங்கும், அப்புறம் இதுதான் பாலிகன். பாலிகன்னா அப்படியே ஏறும், அப்புறம் திருப்பி இறங்கும்,
ஸோ ஒரு மலை மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் பாலிகன் சொல்கிறோம். அதை ரெண்டு வகையாக போடுறோம். ஒன்று வந்து எப்படி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, கவ், இன்னொன்று வந்து கோடாக இணைச்சா தான் அது பாலிகன். நீங்கள் கவ் போட்டிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி கருவாயிரும். ஸோ கோட்டை இணைக்கிறது மூலமாக தான் நம்மளுக்கு பாலிகன் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பரவல் செவ்வகப்படம் வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் தான் பாலிகன் போட முடியும். செயல்முறை, ஒவ்வொரு செவ்வகப்பட்டையின் உச்சியில் மையப்புள்ளிகளை குறிக்கவும். ஒவ்வொரு நீங்கள் இப்போ 0 to 20 வயசுக்குள்ளே ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பரவல் செவ்வகப்படம் படம் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், ஒவ்வொரு செவ்வகப்படத்தோட மையத்தை குறிங்க. குறித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மையப்புள்ளிகளை கோட்டுத் துண்டுகள் மூலம் இணைக்கவும். மையப்புள்ளா அப்படியே ஸ்கேலை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கணக்காக செஞ்சு பார்ப்போம், எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம். அதாவது நிகழ்வன் பன்முக வரைபடம் மற்றும் நிகழ்வன் வளைகோடு வரைக, அதாவது கொடுக்கப்பட்ட தரவுக்கு நிகழ்வன் பன்முக வரைபடமும் வர அப்புறம் வளைகோடும் வரைஞ்சி காமிங்கிறாங்க. ஸோ இங்கே வளைகோடு கிடையாது, நம்ம இங்கே என்ன வர போகிறோம்னா பாலிகன் வரைய போகிறோம். நிகழ்வன் கோட்டு துண்டாவே நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா மையத்தை எடுத்து அப்படியே கோட ஒன்றுன்னா நினச்சி வரைய போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த வெயிட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த வெயிட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். வெயிட் 40 50 பார்த்திங்கன்னா 30 பேர், 50 60 பேர், 60 பார்த்திங்கன்னா 90, 60 to 70 பார்த்திங்கன்னா 130 பேர், 70 to 80 பார்த்திங்கன்னா 210 பேர், 80 to 90 பார்த்திங்கன்னா 40 பேர்னு உங்கள்கிட்ட தரவுகளை கொடுத்துட்டாங்க. இதுக்கு உங்களை வந்து பன்முக வரைபடம் வரைய சொல்கிறாங்க, அதாவது ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைய சொல்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி சார் வரையிறது? ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரையினா என்ன பண்ணணும், நீங்கள் நிகழ்த்தகவு என்ன பண்ணணும், பரவல் செவ்வகப்படம் வரையணும். பரவல் செவ்வகப்படம் பட்டகம் வரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாலிகன் வரைய முடியும். ஸோ அப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 40 to 50 வரைக்கும், அதாவது இங்கே வெயிட்டெல்லாம் எக்ஸச்சாகவும், வெயிட்டை வந்து எக்ஸச்சாகவும் ஒய்எச்சை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கணும்னா வந்து ஃப்ரீக்வன்சி, இந்த வெயிட்டில் எவ்வளோ எண் மான, அதாவது ஆட்களோட எண்ணிக்கை, அதை வந்து நீங்கள் ஒய்எச்சில் வச்சுக்கணும் நிகழ்வுனா. ஸோ இப்போ ஒய்எச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு அலகு வந்து 50 ஆட்கள் 50 மனிதர்கள்னு வச்சுக்கிறோம். இங்கே வந்து கீழே எக்ஸ்எச்சில் வந்து அவங்க என்ன பிரிவு இடைவெளி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பயன்படுத்த போகிறோம். 40 to 50 60 to 70 80 to 90 அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ பரவல் செவ்வகப்படம் வரைய போகிறோம். பரவல் செவ்வகப்படம் வரையணும்னா ஒன்றுக்கொன்று இணைஞ்சு இருக்கணும், இடம் விட்டு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, 40 to 50 பேர், அப்போ 30, அதுக்கு ஒரு நிலைக்குத்து வரைபடம், அடுத்து செவ்வக நிலைக்குத்து வரைபடம் வரைவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 90 பேர், அடுத்து 60 to 70 வந்து 130 பேர் நீங்கள் படம் வரைஞ்சிட்டிங்க, எல்லாமே ஒரே கலரில் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பரவல் செவ்வக படமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், வாட்டு என்ன செயல்முறை என்ன, ஒவ்வொரு நிலைக்குத்து செவ்வகப்படத்தோட மையத்தை கண்டுபிடிங்க, மையத்தை புள்ளி வைங்க. அந்த மையப்புள்ளியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோட்டு துண்டால் இணைக்கணும். ஸோ கோட்டு துண்டால் இணைக்கிறது மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும், அதுதான் உங்களுக்கான ஃப்ரீக்வன்சி பாலிகன். இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகன் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மையங்கள், அந்த மையத்தை இணைக்கிறது மூலமாக கிடைக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன், அதாவது கோட்டு துண்டுகள் மூலமாக இணைக்க வேண்டும். ஸோ இவங்க கொடுத்துருக்க டேட்டாவுக்கு, அதாவது வெயிட்டு ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் பரவல் செவ்வகப்பட்டமும் வரைஞ்சிட்டிங்க, பன்முக வரைபடமும் வரைஞ்சிட்டிங்க, அதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன் சொல்லுவாங்க. படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்றுமே கிடையாது, அந்த இடைவெளியை அப்படியே எக்ஸ்எச்சிலையும், அதாவது ஆட்களோட எண்ணிக்கை, அதாவது இவ்வளோ வெயிட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கிற எண்ணிக்கையை வந்து ஒய்எச்சிலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு போய் ஒன்று கொண்டு விலகி போகாமல் அப்படியே இணைஞ்சவாறே வரைவீங்க, அப்போயே உங்களுக்கு பரவல் செவ்வகப்பட்டம் கிடச்சிடும். அதுக்கப்புறம் மையப்புள்ளிகளை வச்சு நீங்கள் இணைக்கிறது மூலமாக பன்முக வரைபடம் கிடச்சிருது, அதாவது ஃப்ரீக்வன்சி பாலிகன் கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கவ், நிகழ்வன் வளைகோடு. நிகழ்வன் வளைகோடுன்னா என்ன சார்? சார் நீங்கள் முன்னாடி வந்து என்ன சொன்னீங்க, நீங்கள் பன்முக வரைபடம் சொன்னீங்க, அங்கேயும் என்ன சொன்ன, நிகழ்வன்னாக வச்சு நம்ம வந்து பரவல் செவ்வகப்பட்டங்க வரைஞ்சிட்டோம், மையத்தை கண்டுபிடிச்சி கோடு கூட இணைக்க சொன்னீங்க சார், அது வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் சொன்னோம். இனிமேல் கோட்டு துண்டாக போடாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கவ்வாக வரையணும், கையில் ஒரு எளிமையான ஒரு வளைகோடு மாதிரி வரையணும், அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி கர்வுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஃப்ரீக்வன்சி கர்வும் ஃப்ரீக்வன்சி பாலிகனுக்கு என்ன வித்தியாசமாக இருக்கும்? ஃப்ரீக்வன்சி கர்வுனா என்னது? அதாவது அந்த கோட்டு துண்டுங்கிறது நம்ம எந்த இடத்துலையும் உடையாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நேராக கோட்டு துண்டை நினச்சிருப்போம், இங்கே என்ன பண்ணுவோம், கையில் வரையினால அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போவோம், அதனால தான் கர்வுன்னு சொல்கிறாங்க. சரி சார்,
இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு செவ்வகப்பட்டையின் உச்சியில் மையப்புள்ளிகளை குறிக்கவும். அதே தான் இங்கேயே தான் நிகழ்வன் வளைகோடும் அதே தான். முதல்ல என்ன பண்ணணும், கொடுத்துருக்க டேட்டாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க டேட்டாவுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா பரவல் செவ்வகப்பட்டகத்தை வரையணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மையப்புள்ளியை கண்டுபிடிச்சி கோடாக போடாமல் கையை வச்சு கர்வாக வரையணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கர்வ் கிடைக்கும். சரி சார், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயும் வெயிட்டு ஃப்ரீக்வன்சி பற்றி தான் பேசியிருக்காங்க. நீங்கள் வெயிட்டுன்னு வச்சுக்கலாம், நீங்கள் சார் வெயிட்டு ஃப்ரீக்வன்சி பற்றி பேசினா ஒரு மாதிரியாக இருக்குது சார், வேறு என்ன வச்சுக்கலாம், வெயிட்டுக்கு பதிலாக என்ன வச்சுக்கலாம், வேறு ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நிகழ்வன் உங்களுக்கு வேணும், அந்த பிரிவு இடைவெளி வேண்டும், நிகழ்வன் வேண்டும். முக்கியமான விஷயம்னா பிரிவு இடைவெளி கரெக்டான இடைவெளியில் இருக்குதா, இங்கே இருக்க டிஃப்ரென்ஸ் அங்கேயும் வருதா, முதல் முதல் பிரிவு இடைவெளிக்கு வித்தியாசமும் இரண்டாவது பிரிவு இடைவெளி வித்தியாசமும் சமமாக இருக்கதான் பார்க்கணும். அப்போ தான் பரவல் செவ்வகப்பட்டனம் வரைய முடியும். அப்படி இல்லை என்றால் அதை இடைவெளியை கரெக்டாக பொருத்தணும். கரெக்டாக இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதே டிஃப்ரென்ஸ் தான் அங்கேயும் வரணும். அப்படி பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு பரவல் செவ்வகப்பட்டனம் வரைய முடியும். ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கணக்கில் வந்து வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வெயிட் வச்சுக்கலாம், ஹைட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ வெயிட்டே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 40 50, 50 60, அதே மாதிரி 80 வரையும் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30, 90, 130, 210, 40, அதாவது 40 50 பேரும், 50 60 90 பேரும், 60 70 130 பேரும், 70 80 210 பேரும், 80 90 40 பேரும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன வரைய சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்வன் பன்முக வரைபடம் மற்றும் நிகழ்வன் வளைகோடு வரைங்க. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எப்படி வரைய போகிறோங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ் அச்சில் என்ன எடுப்பீங்க, வெயிட்டு எடை, எக்ஸ் அச்சில் எடை எடுக்க போகிறோம், அதாவது பிரிவு இடைவெளியில் கொடுத்துருக்க எடைகள் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஒய் அச்சில் என்ன பண்ண போகிறோம், நிகழ்வன், நிகழ்வன்ங்கிறது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு அந்த மனிதர்களோட வெயிட்டு. அப்போ எப்படி இருக்கும், 0 நீங்கள் 50 வச்சுக்கோங்க, 0 50 100, 100 150, 150 200, 200 எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் என்ன கொடுத்துருணும், ஒய் அச்சுக்கு எவ்வளோ ஒரு அழகுங்கிறது 50 வெயிட்ஸ் அப்படின்னு 50 kgs கொடுத்துடணும். ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி சார், இப்போ படம் வரைஞ்சிடலாம் சார், படம் வரைகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 40 50 30 பேர், 50 60 90 பேர், 60 70 130 பேர், 70 80 210 பேர், ஸோ 80 90 40 பேர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் பரவல் செவ்வகப்படமாக நீங்கள் வரைஞ்சிடலாம். பரவல் செவ்வகப்படங்கிறது ஒரே கலராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஸோ அதனால் ஒரே கலராக கொடுத்துருங்க. பரவல் செவ்வகப்படத்தில் இடைவெளிகள் இருக்கக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு நிலைக்குத்து செவ்வகப்படத்தோட மையங்களை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மையத்தை சூஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு மையத்தை சூஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த மையத்தை வந்து நீங்கள் கோட்டு துண்டால் இணைச்சிங்கன்னா அது பாலிகன், அது வேற ஆயிரும், அது முன்னாடி படித்தது. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, கையாலேயே ஒரு எளிமையான ஒரு கர்வாக வரைய போகிறோம், எளிமையான வளைகோடாக வரைய போகிறோம். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்னா, ஒரு கர்வ் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கர்வ்ஸ், அதாவது நிகழ்வன் வளைகோடு கிடைக்கும். சரி சார், நம்ம இப்போ 2 படிச்சிட்டோம், அதாவது 3 படிச்சிட்டோம், இந்த இடத்துல வரைபடங்களை பற்றி 3 படிச்சிட்டோம். என்னென்ன படிச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பரவல் செவ்வகப்படம் எப்படி வரைகிறது, ஹிஸ்டோகிராம், பரவல் செவ்வகப்படத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்தி வேறு என்னென்ன வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகன் வரைஞ்சிட்டோம், கரு வரைஞ்சிட்டோம். ஸோ பாலிகனுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொன்னேன், பாம்பு புத்த சொன்னேன், அதை பார்த்தா அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், அப்படியே இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இப்போ இது ரெண்டையும் வச்சு, பரவல் செவ்வகப்படத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், பாலிகன் வரைஞ்சிட்டோம், கர்வும் வரைஞ்சிட்டோம். அப்போ பாலிகன் வரைகிறதுக்கும் ஃப்ரீக்வன்சி கர்வு வரைகிறதுக்கும் முக்கியமான விஷயம் என்னது, பரவல் செவ்வகப்படம் தான். நம்ம ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பாட்டுக்கு போக போகிறோம். இதையும் தாண்டி வேறு என்ன சார் வளைகோடுகள் இருக்குது, அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்ஸ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா, இதை வந்து ஓ கிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம வரையலாம். சரி சார், இந்த ஓ கிவ்ஸ்க்கும் வளைகோட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிறது இங்கே பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் எடுத்தனா சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்துருப்போம். அதில் வந்து சராசரி, இடைநிலை, முகடு இதெல்லாம் பார்த்துருப்போம். அதை இடைநிலையை எப்படி கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி கொடுத்துருப்போங்கன்னா, கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து கண்டுபிடிப்போம். அதாவது சாதாரண டேட்டாவை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து டிஸ்கிரீட்டில் கொடுத்துருக்காங்க, தனித்த மாதிரியில் கொடுத்துருந்தாங்க, தனித்த தொடர்பில் கொடுத்துருந்தாங்கன்னா, தனித்த தரவுகள் தொடர்பில் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா,
குவிவு நிகழ்வன் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக கண்டுபிடிச்சோம். சரி சார், இடைநிலையை எப்படி தான் கண்டுபிடிக்க முடியுமா சார்? இல்லையே, இடைநிலையை வேறு மாதிரியும் கண்டுபிடிக்கலாமே. எப்படி கண்டுபிடிக்கலாம்? வரைபடங்கள் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம இடைநிலையை கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு வகையான வரைபடங்கள் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழின குவிவு நிகழ்வன் வளைகோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலின குவிவு நிகழ்வன் வளைகோடு. அது என்ன சார், கீழினோ மேலினோ? ஒன்றுமே கிடையாது. கீழினா மேலினா ஒன்றுமே கிடையாது. ஒரு பிரிவு இடைவெளி உங்கள் கையில் கொடுத்துருக்கப்ப லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொடுத்துருக்க நம்பர் வந்து அது 40-50 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 40ங்கிறது என்னதாங்க? கீழின குவிவு. அதாவது கீழினம், அதாவது லோயர் லிமிட்டு, அதாவது கீழ் எல்லைன்னு சொல்லுவாங்க. மேல் எல்லைன்னா என்னென்னா 40-50 50 தான் வந்து உங்களுக்கு மேல் எல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு மேல் எல்லை. ஸோ இப்படி கொடுக்குறப்ப இந்த ரெண்டு எல்லையை வச்சு நம்ம எப்படி சார் மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம்? எப்படி சார் நம்ம வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் வரைஞ்சி மீடியன் கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழின குவிவு நிகழ்வன் வளைகோடு வரைகிறது எப்படி, மேலின குவிவு நிகழ்வன் வளைகோடு வரைகிறது எப்படிங்கிறத முதல் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மீடியன் வந்து இது பண்ணுறதுக்கு, மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தரவுகள் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் வரைபடங்கள் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா கவனிங்க. உங்களுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கீழின குவி நிகழ்வன் மலைகோடு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழின குவி நிகழ்வன் மலைகோடுங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு டேட்டாவை எடுத்துப்போம். இப்போ போன கணக்கில் நம்ம பார்த்தப்ப என்ன பார்த்தோம், வெயிட்டு பிரிவு இடைவெளியில் கொடுத்துருந்தாங்க 40-50 50-60. அது வந்து குழுக்களாக கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா, அதாவது கண்டினியூஸ் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழுக்களில் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கீழின கண்டுபிடிக்கணும்னா, கீழின குவி நிகழ்வன் வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல் வந்து கொடுத்துருக்க டேட்டாவை வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க தெரியணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கீழின குவி நிகழ்வுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்க நம்பரை கொடுத்துருக்க நிகழ்வெண்ணில் முதல் எண்ணை அப்படியே வைத்து கொள்ள வேண்டும். அதை வச்சுட்டு அடுத்த நிகழ்வெண்ணை அப்படியே கூட்டிக்கிட்டே வரணும். அப்படியே அதை பயன்படுத்தினா அது கீழின குவி நிகழ்வெண். கீழின குவி நிகழ்வெண் எப்படி போகும்னா, ஏறு வரிசையில் போகும். அதாவது ஏறு வரிசையில் போகும்னா, கொடுத்துருக்க நிகழ்வெண்ணில் எது கம்மியோ அதுலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு எந்த நிகழ்வன் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஏறு அப்படியே அதிகரிச்சிட்டே போகும். என்னாவோ கீழின குவி நிகழ்வன் எப்படி இருக்கும், அதிகரித்து கொண்டே செல்லும். ஆனால் மேலின குவி நிகழ்வன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிக்கிட்டே செல்லும். சரி சார், நம்ம இதை சரி சார், நான் கீழின குவி நிகழ்வுன்னு கண்டுபிடிக்க தெரியுது சார், மேலின குவி நிகழ்வுன்னு கண்டுபிடிக்க தெரியுது சார், இதை வச்சு நான் எப்படி சார் நான் கர்வாக கன்வெர்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது, ஒரு டேட்டா நம்மகிட்ட, ஒரு தரவு நம்ம கையில் இருக்குது, அதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, முத கீழின எல்லையை தனியாக பிரிக்கணும், மேலின எல்லையை தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த குவி நிகழ்வுகளில் நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும். அதை குவி நிகழ்வுன்னு உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. சில டைமில் நம்மளை குழப்புற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, குவிவு நிகழ்வுன்னே நம்ம கையில் கொடுத்துடுவாங்க. குவி நிகழ்வுன்னே நம்ம கையில் கொடுத்து நம்மளை சோதிப்பாங்க. எப்படி சார் குவி நிகழ்வுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 100 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பறையில் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அங்கே மொத்தம் எவ்வளோ நிகழ்வனோட கூட்டல் எவ்வளோ இருக்கோங்க? அப்போ நிகழ்வனோட கூட்டல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். அந்த 100ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு குவிவு நிகழ்வனோட கடைசி நம்பராக இருக்கும். ஸோ அதன் மூலமாக அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கொடுத்துருக்கிறது நிகழ்வுன்னா குவிவு நிகழ்வுனான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வளைகோடாக நம்ம கிராஃபில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம கீழே குவி நிகழ்வன் வளைகோடுன்னா என்ன, மேல குவி நிகழ்வு வளைகோடுனா புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஒவ்வொரு பிரிவு குவி நிகழ்வன் தொடர்புடைய பிரிவின் மேல் எல்லைக்கு எதிராக குறிக்கப்படுகிறது. கீழினும் நீங்கள் வரையணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க பிரிவு இடைவெளியில் மேல் எல்லையை எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் லோயர், அதாவது லோ, அதாவது நீங்கள் ரெண்டு கரு வரைய போகிறீங்க, ரெண்டுக்குமே பேர் ஓ கிவ்ஸ் தான். குவி நிகழ்வு வளைகோடு தான் ஓ கிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து லோயர் லிமிட்டு வச்சு வரைகிறது, இன்னொன்று வந்து அப்பர் லிமிட்டு வச்சு வரைகிறது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரெண்டு வகையான கரு கிடைக்குது. நீங்கள் கீழே குவி நிகழ்வு வளைகோடு வரையணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிரிவு இடைவெளியின் மேல் எல்லையை எடுக்க வேண்டும். மேல் எல்லைக்கு நேராக தான் நிகழ்வுன்னா குறிக்கணும், அதாவது குவி நிகழ்வுன்னு குறிக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து லெஸ் தென் ஓ கிவ் வரைய போகிறீங்க
அதாவது கீழ்ன குழு வரைய போகிறீங்கன்னா மேல் எல்லையை எடுக்க வேண்டும். அதாவது 40 to 50, நீங்கள் 50 தான் எடுக்கணும் லெஸ் தென் ஓகேவுக்கு. அப்போ ஒவ்வொரு டேட்டாலையும் அப்பர் லிமிட்டாக யார் இருக்கோ அவங்கள தான் வந்து நீங்கள் யாருக்கு பயன்படுத்திக்கணும், லெஸ் தென் ஓகேவுக்கு, அதாவது கீழின குழு நிகழ்வுக்கு யார் அப்பர் லிமிட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், மேல் என்ன இருக்கும், மேல் என்ன இருக்கும், லோயர் லிமிட்டாக பயன்படுத்திக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழினத்தோட குழு நிகழ்வன் அதிகரித்து கொண்டே செல்லும், ஆனால் மேலினத்தோட குழு நிகழ்வன் எப்படி இருக்கும், குறைந்து கொண்டே செல்லும். அதாவது மேலின குழு நிகழ்வன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எவ்வளோ மொத்தமோ அதில் தான் ஆரம்பிக்கும். 100 மாணவர்கள் கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டிங்கில் 100 இருக்கும், அந்த 100 அப்படியே என்ன ஆகிட்டே குறைஞ்சிக்கிட்டே வந்து நிற்கும். ஸோ அதான் மேலின குழு நிகழ்வன். தரக்கட்டுப்பாட்டு சோதனையில் பெறப்பட்ட 100 மின்விளக்குகளின் ஆயுட்காலம் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு ஒரு ஏரியாவில் வந்து 1000 பல்பு போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து எதை முத தீர்மானித்து அந்த பல்பு வாங்குவாங்க, ஆயுட்காலம், அந்த பல்பு எவ்வளோ அவர்ஸ் எரியும், எவ்வளோ காலங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இங்கே அப்படி ஒரு ஏரியாவில் கலெக்ட் பண்ண தரவை அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆயுட்காலம் அதாவது மணிகளில் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கண்டினியூஸ் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. குரூப்டு டேட்டாவாக கொடுத்தாங்க தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கீழினோ மேலினோ நம்மளால் வரைய முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 600 to 650 மணிகளில், அந்த டைமில் அந்த 600 to 650 வரைக்கும் ஆயுட்காலத்தை வந்து எந்தெந்த மின்விளக்கு வச்சுருந்துச்சுன்னா 6 மின்விளக்குகள், அந்த டேட்டாவை படிக்கிறேன் பாருங்கள், 650 to 700 வந்து 14 மின்விளக்குகள், அதாவது 650 அவர்லேருந்து 700 அவர் வேலை செஞ்சது வந்து 14 மின்விளக்குகள், 700 to 750 வந்து பார்த்திங்கன்னா 40 மின்விளக்குகள், அடுத்து 750 to 800 பார்த்திங்கன்னா 34 மின்விளக்குகள். ஸோ 800 to 850 பார்த்திங்கன்னா 6 மின்விளக்குகள் செஞ்சுருக்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் வந்து கீழின குழு மற்றும் மேலின குழு நிகழ்வன் வளைகோடு வரைக மேலும் இடைநிலையை கண்டுபிடி, மேலும் இடைநிலையை இதன் மூலமாக எனக்கு இடைநிலையை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ இடைநிலைங்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா இடைநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பாரு, வளைகோடு மூலமாகவும் கண்டுபிடிக்கலாங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல் டேபிளை கிரியேட் பண்ணணும். முதல் எப்படி பிரிக்கணும், நீங்கள் கீழின வரைகிறதுக்கு தனியாக டேபிள் வேணும், மேலின தனியாக வரைகிறதுக்கு டேபிள் வேணும். கீழின எப்படி எடுத்துக்கணும், என்ன பண்ணணும், அப்பர் லிமிட்டாக சூஸ் பண்ணணும். அப்பர் லிமிட் என்ன, 650, 700, 750, 800, 850. ஏன், இது நம்ம கணக்கிலே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள் கணக்கிலே கொடுத்துட்டாங்க, 600 to 650. அப்போ 650 தான் வந்து கீழின குழு நிகழ்வு வரைகிறதுக்கான பயன்படுத்துகிற நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ், 650, 700, 750, 800, 850. ஸோ அப்போ அதங்க போட்டாச்சு. அடுத்து எண்ணிக்கை, இப்போ நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறது நிகழ்வெண்ணா குழு நிகழ்வெண்ணா பார்த்து சொல்லணும், கணக்கை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். கணக்கை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, தரக்கட்டுப்பாடு சொல்லி பெறப்பட்ட 100 மின்விளக்குகள். ஸோ 100 மின்விளக்கில் இங்கே கடைசியாக 100 முடிஞ்சிருக்கா, கண்டிப்பாக இல்லை, கடைசியில் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இது என்ன கிடையாது, குவி நிகழ்வன் கிடையாது, அவள் கொடுத்துருக்கிறது வெறும் நிகழ்வன் தான். இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், குவி நிகழ்வன் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குவி நிகழ்வன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே 650 ஆரம்பித்தோம், அதாவது மேல் எல்லையிலேருந்து ஆரம்பித்தோம். 650 என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட குவி நிகழ்வன் அப்படியே அப்படி நிகழ்வுன்னு அப்படியே எழுதுங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6, அப்போ அங்கே 6 அப்படியே போட்டுடலாம். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 6 அடுத்து என்ன இருக்குது, ரெண்டாவது நிகழ்வன் 700 நேராக 14, அப்படியே 6 and 14 கூட்டினா எவ்வளோ 20, அடுத்து 20 அடுத்து 40 இருக்குது, 40 கூட்டினீங்கன்னா 60 கிடைக்கும், அடுத்து 34 இருக்குது அதோட கூட்டினீங்கன்னா 94 கிடைக்கும், இறுதியாக 6 இருக்குது, 94 கூட்டல 6 என்ன ஆயிரும், 100. ஸோ குழு நிகழ்வுனை பொறுத்த வரைக்கும் கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிறது மொத்த எண்ணிக்கை, அதாவது இங்கே கடைசி என்ன முடிஞ்சிச்சு கீழே, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச குழுவில் வந்து 100 முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 100 என்னது, மொத்த பல்புகளின் எண்ணிக்கை, அந்த அந்த மின் விளக்குகளோட கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்ச குழு நிகழ்வன், நீ கண்டுபிடிச்ச குழு நிகழ்வன் கரெக்டான செக் பண்ணுறதுக்கு கடைசியாக மொத்தத்தில் வந்து முடியணும். சரி சார், உங்களை வரைஞ்சிட்டிங்க சார், இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி மேல் எண்ணத்தை கண்டுபிடிச்சின்னா நீங்கள் போய் பரம் வரையலாம். இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு கீழ் எண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் சார், அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு கருவை போட்டுடுறேன், அதுக்கப்புறம் மேல் எண்ணம் கண்டுபிடிச்சி போகலான்னு போகலாம். இப்போ நம்ம மேல் எண்ணத்தையும் கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதுக்கு தகுந்த மாதிரி படத்தை வரையலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலின குவினைகளும் வளைகோடுகள். ஸோ இங்கே வந்து எப்படி பார்க்கணும், வட்டவணை நல்லா பாருங்கள்,
அட்டவணையை நல்லா பார்த்து எடுத்துக்கணும். அதாவது குறைவான ஆயுட்காலம் அதிகமான ஆயுட்காலம் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன போட்டிருக்கேன்னா, நீங்கள் குறைவான ஆயுட்காலம் அதிகமான ஆயுட்காலம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கீழ் எல்லை மேல் எல்லைன்னு கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான், கீழ் எல்லை மேல் எல்லைன்னு பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்கள் மேல் எல்லைங்க அதிகமாக அப்போ நீங்கள் வரைய போகிறது வந்து எப்படின்னா மோர் தென் ஓகியூ, அதாவது மோர் தென் ஓகியூங்கிறது அதாவது மேலின குவிவு நிகழ்வுன்னு வரைகிறப்ப நீங்கள் வந்து லோயர் லிமிட்டை எடுத்துக்கணும். லோயர் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600, 650, 700, 750, 800. ஸோ அப்போ இப்போதுமே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், மேலின குவிவு நிகழ்வுன் ஸ்டார்டிங்கில் டோட்டலாக இருக்கும். இங்கே டோட்டல் எவ்வளோ 100, அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், 100 இருக்கும். 100 அப்படியே நீ குறைச்சிக்கிட்டே வரணும். 100 உங்களோட கொடுக்கப்பட்ட நிகழ்வன் என்ன, ஸ்டார்டிங்கில் என்ன நிகழ்வன் கொடுத்துருந்தாங்க, 6 கொடுத்துருந்தாங்க. அப்போ 100 போச்சுன்னா 94. அடுத்து ரெண்டாவது என்ன நிகழ்வன் கொடுத்துருந்தாங்க, 14. 94 கழிச்சிட்டிங்கன்னா 80. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, மூணாவது நிகழ்வன் 40 கொடுத்துருந்தாங்க. 80-40 கழிச்சிட்டிங்கன்னா 40. ஸோ அடுத்து வந்து கடைசியாக உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருந்தாங்க. ஸோ 34 போச்சுன்னா 6. ஸோ இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 2 வகையான டேட்டாஸ் உங்கள் கையில் இருக்குது, அதுவும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாகவே இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னா வளைகோடு வரையலாம். முதல் நம்ம கீழினத்தை வரையலாம். கீழினை வரையணும், நான் கீழினத்தை வரைகிறப்ப நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளூ கலரில் எடுத்துக்க போகிறேன். கீழினத்தை ப்ளூ கலரில் சார், இதை எப்படி சார் நம்ம கீழினம் மேலினம் ரெண்டு கருவு இருக்கே நம்மளை குழப்பாதா? கீழின கோடுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழினம் என்றால் ஏறு வரிசையில் போகும். அதாவது புள்ளிகள் எப்படி இருக்கும் என்றால், அதாவது வடப்புறத்தை நோக்கி செல்லும். அதாவது ஹைட் அதிகரிச்சுட்டு இருக்கும், இது வந்து மேலினங்கிறது குறையும். அப்போ நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இடப்பக்கத்தை நோக்கி, அதாவது வடப்பக்கத்தை நோக்கி சென்றால் அது வந்து கீழின குவிவு ஓகிவு, அதாவது கீழின குவிவு வளைகோடு. அதாவது அப்படியே மேலே இருந்து அப்படி கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேலின குவிவு வளைகோடுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கீழின குவிவு வளைகோடு வரைஞ்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து இங்கே என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது என்னது, 100, 200 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்க நிகழ்வனுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க நிகழ்வனில் அதிகபட்சம் 100 தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவீடுகளை நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். எக்ஸ்எச்சை வந்து 100-100 பிரிச்சுருக்கோம், ஒய்எச்சை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 20-20 பிரிச்சுருக்கோங்கிறத நம்ம சொல்லணும். சரி சார், இதை எதுக்கு பண்ணுறோம் நம்ம, இந்த வளைவீடு வரையிறது எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இடைநிலை கண்டுபிடிக்க பண்ணுறோம். ஸோ இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் படம் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலின கீழின குவி வளைகோடுகள் வெட்டி கொள்ளும் இடமே இடைநிலை ஆகும். அது ரெண்டும் எங்கே கிராஷ் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு இடைநிலை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ளூ கலரில் கரு போகிறது வந்து கீழினமாக வச்சுக்கிறேன், ஆரஞ்சு கலரில் பண்ணுறதை வந்து மேலினமாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த கரு வரையதை பின்னாடி பார்ப்போம்.